மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுடன் சேர்ந்து பாடல் ஆசிரியராக பல படங்களில் இணைந்து பணியாற்றியவர் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள். MS விஸ்வநாதனுடனான அந்த நட்பு குறித்தும் இன்னும் பல தன்னுடைய அனுபவங்கள் குறித்தும் நம்மிடையே கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இனி கோபால் அவர்களிடம் செல்லலாம். ஒரு அட்சய பாத்திரமாக வந்து சேர்ந்தவர். நான் ஒரு முறை அவரும் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் சொன்னேன், தமிழ் அமுதமயமான மொழி, தமிழுக்கும் அமுது என்று பேர் என்று பாரதிதாசன் சொன்னார். அந்த தமிழை பாட்டால் அலங்கரிப்பதற்கு அழகுபடுத்துவதற்கு தமிழ்நாட்டிலே யாரும் இல்லையே என்று கருதி தமிழ்தாய் கேரளாவிலே போய் ஒருவரை தத்தெடுத்து கொண்டு வந்தால் அந்த மனிதன்தான் இங்கே இருக்கிற மெல்லிசை மன்னர் MSV என்று நான் குறிப்பிட்டேன். அவருக்கு இசை தெரியும், இசைமயமானவர். இசை என்பதற்கு தமிழில் இரண்டு பொருள், ஒன்று சங்கீதம், இன்னொன்று புகழ். வசையொழிக வாழ்வாரே வாழ்வார், இசையொழிக வாழ்வாரே வாழாதவர் என்றார் வள்ளுவர். அவர் இசையாகவும் இருக்கிறார், அந்த இசையின் மூலம் எப்போதும் மறையாத இசையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் 1966 குடியிருந்த உயிருக்கு பாடல் எழுதினேன். இதில் என்ன மகிழ்ச்சிக்குரிய செய்தி, பெருமைப்படக்கூடிய செய்தி என்று கேட்டால், நான் எழுதிய முதல் பாடலே என்னுடைய அன்பு தலைவன் புரட்சி தலைவர் MGR படத்திற்கு குடிகிருந்த கோயில் படத்திற்கு எழுதினேன். அதேபோல என்னுடைய முதல் பாட்டை மெட்டமைத்து ஒலிப்பதிவு செய்தவர் என்றும் மறையாத, இறந்தும் இரவா புகழ் பெற்ற அண்ணன் மெல்லிசை மன்னர் MS சனாதன். இதை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு என்ன பெருமை வேண்டும்! அந்த பாட்டை பாடியவர் TM சௌந்தரராஜன். இப்படிப்பட்ட திரையுலகத்துக்குள்ளே நுழைகிற போதே மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய படம் நினைப்போடு நட்போடு நான் உள்ளே நுழைந்தேன். ஐயா, அவர்கிட்ட பழகிற போது நீங்கள் பாடல் எழுதுறீங்க, பாடல் எழுதும்போது ஒரு இசையமைப்பாளர் கூட பாடல் எழுதும்போது எந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸை கொடுப்பாரு, ஒரு சுதந்திரமாக பாட்டு எழுதுவதற்கான ஒரு தன்மை இருக்குமா, இல்லை அவருடைய மெட்டிற்கு தான் நீங்கள் பாட்டு எழுதணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குமா? இல்லை, அவர் நாம் சாகித்யத்தை பாட்டு கொடுத்தால் பாட்டுக்கும் மெட்டு அமைப்பார். மெட்டு கொடுத்தால் நான் பாட்டுக்கும் மெட்டுக்கும் பாட்டு எழுதுவேன். அவர் சொல்லுவார், வாத்தியார் ஐயா நீங்கள் சொந்தத்துக்கு எழுதுங்க, நான் பாட்டு சந்தம் போட்டுக்கிறேன். இல்லை வந்து சந்தம் கொடுக்குற நீங்கள் பாட்டு எழுதிக்கும்பார். அப்படி பெரும்பாலும் எழுதி கொடுத்தால் உடனே பாடுகிற அளவுக்கு அவ்வளவு வித்தை கற்றவர் MS சனாதன் தான். நீங்கள் ரெண்டு வரிக்கும் எழுதி கொடுத்தால் நான் நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை என்கிற பாட்டையும் புரட்சி தலைவர் MGR அவருடன் காட்டிய போது அந்த பதவிக்கு அவர் தேர்ந்தெடுத்தார். MGR பிக்சர்ஸில் கம்போசிங் நடக்கிறது. அந்த பாட்டு நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்னென்ன செய்தாலும் புதுமை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை என்கிற பாட்டு. அந்த ஒரு பல்லவிக்கு 10 மெட்டு போட்டார். அவரை புரட்சி தலைவர் அண்ணன் MGR வந்து உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு அவர் தலையை சொரிஞ்சார். எதை எந்த டியூனை செலக்ட் பண்ணுவது என்று தெரியாமல் தலையை சொரிந்தார். அப்படி அந்த பாட்டு வந்தது. அந்த பாட்டு குறித்து சிவாஜி கணேசன் அவரிடத்திலே கேட்கிற போது, அண்ணன் மெல்லிசை மன்னரிடத்திலே கேட்கிற போது, அவர் எப்போதுமே கொஞ்சம் கிண்டலாக பேசுகிற பழக்கம், ஏண்டா நீயும் மலையாளி அண்ணனும் மலையாளி, அதனால் அவருக்காக நல்ல பாட்டு போட்டு கொடுத்து அந்த மாதிரி பாட்டு எனக்கு போட மாட்டேங்களா அப்படின்னு கேட்குறார். இவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது,
யார் எம்எஸ் விஸ்வநாதன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வெட்டுத்தான் நான் போடுறேன் தவிர அந்த பாட்டு நான் போடுறேன். பாட்டு போட்டது வாத்தியார் ஐயா. நீங்கள் கேட்கணும்னா அவர்கிட்ட கேட்கணுமே தவிர வெட்டு போட்ட என்ன கேட்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுதா என்றார். அந்த பாட்டை அவர் இசையமைத்த விதம் அவ்வளவு அற்புதமான இசை. அதே மாதிரி பல பாடல்கள், பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது என்று ஒரு ஊர்வலம் கல்யாண ஊர்வலத்திற்கு, தங்கச்சியினுடைய கல்யாண ஊர்வலத்திற்கு எழுதிய பாட்டு. அந்த பாட்டு ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டரில் செங்கல்பட்டிலிருந்து போலீஸ் பேண்ட் கொண்டு வந்து உள்ளே தியேட்டருக்குள்ளே வைப்பதற்கு இடமில்லாதனாலே வெராண்டாவிலே உட்கார வைத்து அந்த பாட்டை ஒளிப்பதிவு செய்தார். அதை கேட்டுவிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படி மகிழ்ச்சி அடைந்தார். அதில் ஒரு வரி வரும், வெண்சங்கு கழுத்தோடு பொன் மாலை அசைந்தால நான் கண்ட பொருள் கூறவா, என் அண்ணாவை என்கிற போது பேரறிஞர் அண்ணா, இந்த ரெண்டு பேருக்கும் பொருந்துகிற மாதிரி எழுதியிருந்தேன். அந்த பாட்டு வரிகளை கேட்டுவிட்டு கண்ணீர் சிந்தினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவ்வளவு அற்புதமாக அவர் இசையமைத்தார். ஒரு பாடலுக்கு இசையமைப்பது என்பது ஒரே நாளில் நாங்கள் உழைக்கும் கரங்களே என்ற பாட்டை பற்றி சொன்னீர்கள். பெரும்பாலும் என்னுடைய பாடல்களிலே புரட்சி கருத்துக்கள் ஏராளமாக இருக்கும். வறுமையின் நிறம் சிகப்பு என்பது கூட ஒரு புரட்சிகரமான படம்தான். அந்த படத்திலே காலையில் நாங்கள் வாகனி ஸ்டுடியோவிலே எங்களுக்கு கம்போசிங் ரூம் ஒன்று இருக்கு. அதில் கம்போசிங் முடித்துவிட்டு நான் மதியம் உணவுக்காக புறப்படுகிற போது நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், என்னோடு இருங்கள், நாம் இரண்டு பேரும் சாப்பிடலாம் என்றார். சரி, ஏதோ வேலையாக இருக்கும் போலிருக்கிறது என்று நான் உட்கார்ந்து கொண்டேன். பிறகு வாகனியில் இருக்கிற ஏ தியேட்டரில் பாட்டு ரெக்கார்டிங் வருவையின் நேரம் சிகப்பு படத்திற்காக. அங்கே எந்த பாட்டை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்றால் அருமை நண்பர் பாலச்சந்தர் அவர்கள். அது அந்த பாட்டு கொஞ்சம் நெருக்கடியான பாட்டு, நெருடலான பாட்டு. எப்படி என்று கேட்டால், அந்த சந்தம் தீர்த்தக்கரையினிலே நல்ல பேசுறதுக்கு கூட நல்லா இருக்கு, பாடுறதுக்கு நல்லா இல்லை. அதை வாங்கின உடனே தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே என்று ஆரம்பித்தார். கடைசி வரல ஒரே மூச்சாக பாடி முடித்தார். எனக்கு சிலிர்த்து போய்விட்டது, புல்லரித்து போய்விட்டது. இப்படி ஒரு மாபெரும் கலைஞனோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே என்கிற பெருமை எனக்குள்ளே பெருமிதம் மிதந்து கொண்டிருந்தது. இந்த பாரதியை புத்துயிர் பற்றி திரும்பி வந்து இந்த அவன் எழுதிய பாட்டை அவனே சமைத்தால் எப்படி இருக்குமோ அதை காட்டிலும் இது நன்றாக இருக்கிறது என்று சொன்ன உடனே அவர் கண்களிலே இருந்த கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. ஒவ்வொருத்தருடைய கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வடிகிற அளவுக்கு ஒரு பாடல்களும் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு அவருடைய பற்றிய பல மலரும் நினைவுகளை எங்கோடு பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நேர்களே, விடைகூடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனைமரக் காடே, பறவைகள் கூடே, ஒருமுறை மறுமுறை வருவாயா, இந்த நாட்டை விட்டு நீ சென்றாலும் நீ எங்களிடம் விட்டு சென்ற சப்த சுரங்களும் உன் இசையையும் நாங்கள் விடமாட்டோம். நன்றி.